ஹலோ நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஹரிபிரசாத் பேசுகிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க இன்றைக்கி எங்கே பார்க்குறோன்னா பிரபல யூடியூபர்லாம் வந்து இந்த ஒரு மாதத்தில் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துருக்காங்க நம்ம திருவாரூலிலேருந்து இந்த இடத்துக்கு போகலன்னா நல்லா இருக்காதுன்னு இன்றைக்கே கிளம்பி போகணும் இந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் எந்த இடம்னு அதை போகிற வழி தான் அவங்களுக்கு காட்டுறேன் இது கிராமத்தில் தான் இருக்குது அது எந்த இடம்னா எம்கேஹெச் மத்தாம் மந்தி இரவாஞ்சேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்த பற்றி திருவாரூர்லேருந்து இரவஞ்சேரிக்கு எப்படி போகிறதுனா ஸ்ரீ வாஞ்சியம் என்ன ஊர் வழியாக போனீங்கன்னா நேராக அந்த மந்தி ஷாப்புக்கு நீங்கள் போயிடலாம் அப்புறம் வந்து அது போகிற வழி தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் பச்சை பசையனு இருந்தது கிராமம் கிராமத்துடைய தான் அந்த மந்தி ஷாப்புக்கு நீங்கள் போக முடியும் இரவஞ்சேரிக்கு பாருங்கள் பருத்தி நெல்லுலாம் பண்ணியிருந்தாங்க பார்க்கையே பச்சை பசேன் இருந்தது அந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டே வர்றது அதுதான் அப்புறம் வந்து பிரபல யூடியூபர் இந்த ஒரு மாதத்தில் வந்து எடுத்துகிட்டு போனான்னு சொன்னனே அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து அந்த வாஞ்சத்தில் உள்ள கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்ன கோயில்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அந்த போகிற வழி தான் உங்களுக்கு இது இருக்கேன் அந்த ஊருக்கு போகிற வழியை பற்றி தான் நீங்கள் பாருங்கள் வந்து இந்த இரவாஞ்சேரியில் வந்து மந்திக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஏன்னா நிறையா மந்தி ஷாப் நான் அங்கே போகும்போது பார்த்தேன் அந்த இரவாஞ்சேரியில் உங்களுக்கு எம்கேஹெச் மந்தி ஷாப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிவிடுவாங்க இல்லைனா கீழே வந்து மேப் லொக்கேஷன் போடுறேன் நீங்கள் நேராக அதை போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம் ஸ்டைட்டாக நம்ம இரவாஞ்சேரிக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் இரவாஞ்சேரி பாருங்க அந்த வழியாக போகிற வழியை தான் உங்களுக்கு காட்டிகிட்டே வர பாருங்க மந்தி ஷாப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் ஃபஸ்ட்டு வாட்டி போகிறதுனால வந்து முக்கியமாக இது நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டுருக்கேன் அந்த மந்தி ஷாப்புக்கு அப்போ உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் அதான் மந்தி ஷாப் இப்போ இறங்கிட்டு உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் மந்தி ஷாப்பை பற்றி நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ வந்து அந்த மந்தி ஷாப்புக்குள்ளே இறங்கிட்டேன் நான் ஃப்ரெண்டில் தான் நிற்கிறேன் அந்த மந்தி ஷாப்போட பேர் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க போர்டில் எம்கேஹெச் மொத்தம் இரவஞ்சேரி மந்தி காண்டாக்ட் நம்பர் அங்கே இருக்குது அப்புறம் வந்து ஹலால் இந்த ஷாப்பில் தான் உள்ள க மட்டன் வந்து ஹலால் மட்டன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி அந்த காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தான் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் வந்து இந்த மந்தி ஷாப்பு கண்டிப்பாக வரணும் அதை மறந்துடாதீங்க ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக புக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டோக்கன் முறையில் தான் இந்த மந்தி செஞ்சு தருவாங்க நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தால் தான் திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு முதலாக கொடுப்பாங்க அது டோக்கன் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லோரும் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே வந்துட்டாங்க அதுவும் பொருள் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க பொருள்னா ஒரு வாலியோ ஒரு டப்பியோ எடுத்துகிட்டு வந்தால் தான் அதில் வச்சு கொடுப்பாங்க இல்லைனா அந்த ஷாப்புலேயே வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த டப்பிக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மந்தி சாப்பாடு சிறப்பு என்னென்னா இந்த மந்தி சாப்பாடு ஆரம்பித்து ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகுது அது தான் இன்னும் இருக்குது அப்புறம் இந்த ஷாப்பில் ஓனர் வந்து கொய்த்தில் வேலை பார்த்தவர் கொய்த்து மந்தி ஸ்டைலில் தான் இந்த மந்தி இருக்கும் ஏன்னா வந்து அவர் கொய்த்துலேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொருள் மசாலா எல்லாத்தையும் அந்த கொய்த்தை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாரி நம்ம இந்தியன் மெ மசாலா சேர்த்து அந்த மந்தி இருக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா இது என்னோடய முதல் அனுபவம் அதனால் சாப்பிட்டு பார்த்து தான் என்னாலையும் சொல்ல முடியும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து வாங்க வந்தோம் டோக்கன் வாங்கிட்டோம் அந்த இடத்துல டோக்கன் வாங்கினோம் ரெண்டு அரை மந்தி வாங்கணும் அதோடய விலை எவ்வளோது இருக்குன்னு பாருங்கள் கீழே ஒவ்வொரு மந்தி சிக்கன் மட்டன் பிரியாணி என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இடத்த பாருங்கள் மந்தி கொடுத்த இடத்த பாருங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் டப்பியில் எல்லோரும் அரை மந்தியும் கிடைக்கும் ஒரு மந்தியும் கிடைக்கும் எதை நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அத்தனை பொருளையும் வந்து அந்த குவாலிட்டியும் செஞ்சு கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு கூட்டத்தை பாருங்கன்னு இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகரிச்சுட்டே வருது நாங்கள் மின்கூட்டியே போனதுனால எங்களுக்கு வந்து டோக்கன் மின்னடியே கிடச்சிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி இந்த வீடியோ எடுத்தேன் பன்னெண்டு பத்துக்கு எடுத்த நினைக்கிறத நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துட்டு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நிறைய கூட்டங்கள் ஆர்டர் பண்ணவங்க நீங்கள் வந்துட்டிங்கன்னா மின்குடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க உங்கள் பேரு உங்கள் ஊரை கேட்டுட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் டோக்கன் அடிப்படையில் தான் வந்து மந்தி நீங்கள் வாங்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ முன்னாடி டோக்கன் கிடச்சுன்னா நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டு கூட்டத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிடலாம் அவங்க டோக்கன் அடிப்பில் தான் மந்தி கொடுக்குறாங்க நீங்கள் அந்த பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா டோக்கனை வாங்கிட்டு அந்த மந்தியோட பொருளை வந்து அந்த டப்பில் வச்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நானும் இந்த மந்தியை முதவட்டி தான் சாப்பிட்றேன் இதை பற்றி எனக்கு மொத்தமாக ஐடியா கிடையாது ஆனால் வந்து இது பிரியாணி மாரி இருக்குமா மாரி இருக்குமான்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அங்கே உள்ளே உங்கள்ட்ட விசாரிப்போம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நாங்கள் வாலி இப்போ தான் கொடுத்தோம் நாங்கள் அப்பொழுது வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்னாச்சு கேட்போம் எப்படி இருக்குது இந்த மந்தியை பற்றி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டுருந்தோம் அவங்க அப்புறமா மந்தி எடுத்து வந்து கொடுத்தாங்க நீங்களே பாருங்கள் இப்படி தான் இருக்குது மந்தி ஓ ரெண்டு அரை மந்தியை வந்து ரெண்டு பாக்ஸில் வச்சு கொடுத்துட்றாங்க சிக்கன்னா அதுமாரி தனி பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு நாங்கள் அதுவும் முக்கியமான குறிப்பு என்னென்னா வந்து ரொம்ப சுட சூடாக தான் கொடுக்குறாங்க ஆரி போனதே கிடையாது எதுவுமே ரொம்ப சூடாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க அதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அது பழசு பட்டு எதுவுமே உங்களுக்கு இருக்காது எல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆடாக தான் செய்கிறாங்க எனக்கு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஒவ்வொரு இடத்தையும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் நிறையா பேர் வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு இடமே சுத்தமாக சூப்பராக இருக்குது நீங்கள் நிறையா பேர் யூடியூபர்ஸ் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க புதுசாக வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க நீங்கள் அதை பாருங்கள் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க பாருங்கள் ஹலோ வணக்கம் தம்பி நாங்கள் முத முதல் என் நண்பர் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வாங்க வந்திருக்கோம் பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க என் நண்பர் வட்டாரத்துலேயும் இந்த கடையை பற்றி ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் முத முதல்ல நான் வந்து இப்போ தான் முத முதல்ல வந்து வாங்க வந்திருக்கேன் நல்ல பக்கத்தில் விசாரிக்கும்போது நல்லா இருக்குது நிறைய பேர் பலமுறை வந்து வாங்கி சொல்வதை நான் கண்கூடாக பார்க்குறேன் முத முதல் போய் வாங்கி வீட்டில் போய் சாப்பிட்டா தான் இதோடைய தன்மை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லலாம் அதை பற்றி நிறையா பேர்கிட்ட நான் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து எல்லோரும் மந்தி வாங்கின அவசரத்தில் எல்லோரும் வேகமாக போயிட்டு இருந்தாங்க அவங்கள பிடிச்சி நிப்பாட்ட முடில அப்படியே நான் வெளில வந்து கேட்கலான்னு வந்தேன் வரும்போது டப்புனு ஒரு ஆமணி மேன குறுக்க வந்துடுச்சு நான் அப்படியே பயந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலான்னு அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா திருவாரூர் டு இரவாஞ்சேரி வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் அதை வாங்கிகிட்டே வந்தோம் இல்லை கூட்டம் அதுவும் சண்டேனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நிறையா பேர் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த பதிவில் பற்றி இதை பற்றி உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன் மந்தியோட அனுபவத்தை பற்றி சரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே நன்றி